அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கலைமாமணி கவிதா சார்ஸ். நான் சிறு வயசுலேருந்து டீச்சர்கிட்ட தான் படித்தேன், ஜெயலட்சுமி மிஸ்ஸுக்கிட்ட தான். சாரை பற்றி ஓரளவுக்கு தெரியும், ஆனால் டீச்சர் தான் எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு டான்ஸ் ஃபுல்லாக படித்ததுன்னு நான் டீச்சர்கிட்ட தான். அந்த டான்ஸ்லேயே எனக்கு வந்து நற்பண்புகளையும் அதில் தான் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தது. எப்படி பண்ணணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணுன்ற மெத்தடையும் எனக்கு வந்து, எப்படி இருக்கணும் ஒரு டான்ஸஸ், எப்படி ஒரு லைஃப்பில் எப்படி வரணுன்றதையும் எனக்கு சொல்லி கொடுத்தது ஜெயலட்சுமி மிஸ்ஸுக்கு தான். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, திருத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எல்லா நல்ல பழக்க வழக்கங்களும் அவங்கக்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். மெயினாக அதில் பொறுமை எப்படி இருக்கணும், கோபப்படக்கூடாது, அந்தந்த சின்ன சின்ன விஷயம் கூட டான்ஸோடு சேர்த்து. ஏன் சொல்கிறேன்னா, டான்ஸ் மட்டும் அவங்க எனக்கு சொல்லித்தரல, அதோட நிறைய நற்பண்புகளையும் அவங்க தான் அவங்ககிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து அவங்ககிட்ட தான் நான் வந்து என்ன வெறும் டான்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்காம டான்ஸ்லேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது டான்ஸுக்குன்றது வந்து அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க தான் கவர்மெண்ட்டில் வந்து லோயர் ஹையர் அப்படின்னு டான்ஸுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குதுன்றதும் அவங்க சொல்லி கொடுத்து தான். அவங்க தான் அதில் எங்களை படிக்கவும் வச்சாங்க. இது 9th 10th படிக்கும் போது என்னை வந்து அதில் இப்போ 10th முடித்தோடனே தான் அது பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து லோயர் எக்ஸாம் ஹையர் எக்ஸாம் அது ரெண்டுமே அவங்க எப்படி பண்ணணுன்றதும் ட்ரைனிங் கொடுத்து எங்களை கூப்பிட்டு போய் அங்கே ஆட வச்சு தியரி எக்ஸாம் எழுத வச்சு எல்லாமே அவங்க அப்போ சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் 12th முடிக்கும் போது எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, அவள் நல்லா டான்ஸ் பண்ணுறா, டான்ஸில் என் ஃப்யூச்சரில் அவள் வரத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு அன்னைக்கே அவங்க எனக்கு எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னாங்க. அப்போ என்னை காலேஜில் கொண்டு அவளை வந்து சேர்த்துடலாம், பட் அதில் நல்லா வருவாவன் அந்த இதில் அப்படி சொல்லி அவங்க சொன்ன உடனே டீச்சர் தான் என்னை கொண்டு போய் காலேஜில் சேர்த்தாங்க. நானே கூடையே வச்சுக்கிறேன், அவள் என்னோடையே இருப்பான்னு. அந்த ஒரு வருஷம் நான் போன ஒரு வருஷம் அவங்க இருந்தாங்க. அப்புறம் நான் என்னோடய செகண்ட் இயரில் அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அந்த ஒரு வருஷமும் அவங்களோட தான் இருப்பேன். காலையில் ஆடுவேன், அவங்கக்கிட்ட தான் ஆடுவேன். எல்லா டீச்சர் ஒரு ரெண்டு மூணு டீச்சர்ஸ் மாற்றி மாற்றி எடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொரு எடுத்தோடனே அவங்கவுங்க ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே நான் டீச்சரோட கிளாஸ்க்கு வந்துடுவேன். டீச்சரோடு தான் உட்காந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றது. அப்போ நிறைய டான்ஸை பற்றி சொல்லுவாங்க, இந்த மாதிரி காலேஜுக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கணும் காலேஜில், எப்படி பழகணும், அனாவசியமாக எங்கேயும் பேசக்கூடாது, அந்த பண்புகளையும் அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களோட தான் காலேஜுக்கு போவேன், அவங்களோட தான் ஈவினிங் வரும்போதும் என்னை அவங்களோட தான் கூப்பிட்டு வருவாங்க. அப்படி தான் அந்த ஒரு வருஷம் என்ன இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் டான்ஸில் ஆடல் கலைமணி, அப்புறம் நட்டுவாங்க கலைமணி, நாட்டிய விசாரதை பண்ணேன், நட்டுவாங்க விசாரதை பண்ணேன் அந்த 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் படிக்கும் போது அவங்க என்னை கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஆனாலும் நான் போய் சொல்லுவேன் இது இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அதுக்கும் ட்ரைனிங் எனக்கு வீட்லேயே மிஸ்ஸு கொடுத்தாங்க. ஸோ அந்த 5 வருஷம் நான் படித்தது வந்து எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பகுதி அந்த 5 வருஷம். அது வந்து அவங்க தான் எனக்கு கைட் பண்ணனால தான் என்னால் இந்த சுச்சுவேஷனில் இந்த நிலைமைக்கு வரதும் எங்கள் டீச்சர் தான். நான் என்றைக்குமே டீச்சரை நினச்சிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நடக்கிற வரைக்கும் என் மிஸ்ஸு கூட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தனால தான். ஒரு காலகட்டத்தில் நான் எதிர்பார்க்காதது ஒரு காலகட்டத்தில் டீச்சர் லோயர் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாமினராக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த டைம் என்னையும் அவங்க எக்ஸாமினராக கூப்பிட்டுருந்தாங்க கவர்மெண்ட்டில். அந்த டைம் என்னாச்சு, அப்போது டீச்சர் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டு தானே அப்படின்னு நினைக்காம எனக்கு நீ தாராளமாக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணால் கூட இல்லை கவிதா நீ அந்த உட்காரலாம் எக்ஸாமினரா நீ அந்த இதில் இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸாமினராக உட்கார வச்சு அதுக்கு எப்படி எக்ஸாம் பார்க்கணும் எப்படி மார்க் போடணும் அந்த நுணுக்கங்கள் கூட எனக்கு வந்து டீச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் ஒரு நல்ல டீச்சராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எனக்கு மிஸ்ஸு தான். ஏன்னா அவங்க தான் என்னுடைய அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தான் எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க. இதை நான் என்றைக்குமே நினச்சிட்டே இருப்பேன். இது எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.